Hi students, example 1.16. Represent A delta B through Venn diagram. A delta B Venn diagram மூலமா நம்ம represent பண்ணோம். A delta B க்கு formula இருக்கு சார். A delta B equal to என்ன formula? Solution போட்டு A delta B க்கான formula equal to A minus B union B minus A இந்த formula படிச்சுக்கோங்க. இப்போ Venn diagramல குறிக்கிறதுக்கு ரைட் சைடில் இருக்க ஒரு ஒரு ப்ராக்கெட்டாக ஃபஸ்ட்டு டாப் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம், ஏ மைனஸ் பிக்கான வென் டயக்ராம். நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க பி மைனஸ் ஏவுக்கான வென் டயக்ராம். தேர்டு வென் டயக்ராம் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து மொத்தமாக போகணும். சொல்லாமா, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு டயக்ராம் ஏ மைனஸ் பி. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கோங்க. அந்த ரெக்டாங்கிளுக்கு பேர் வந்து யூனிவர்சல் செட் யூன்னு குறிச்சிக்கோங்க. அது மேலே உள்ளே வந்து ரெண்டு சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஒரு சர்க்கிள் ஏ, இன்னொரு சர்க்கிள் பி. இந்த வென் டயக்ராமுடைய பேர் வந்து ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பினா என்ன சார்னா, ஏவிலருந்து பியை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிடணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கையால் பி என்ற செட்டை வந்து ஃபுல்லாக மறைச்சிக்கிட்டு ரிமைனிங் ஏவில் இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸ்கேலை வச்சு ஷேர் பண்ணுங்கள். ஏவில் இருக்க போர்ஷன் மட்டும் ஒரு இந்த போர்ஷன் வந்து என்னது, இது வந்து பியில் இருக்க போர்ஷன், அது வராது ரைட்டுங்களா. இங்கே மட்டும் ஏ மட்டும்தான் வரும். இது வந்து ஃபஸ்ட்டோட ஆன்சர். இதை மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன போடலாம், செகண்ட் ப்ராக்கெட்டில் இருக்க பி மைனஸ் சி. இது வந்து செகண்ட் டயக்ராமை போட்டுக்கோங்க. அதே போல் ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கோங்க. அந்த ரெக்டாங்கிளுக்கு பேர் வந்து என்னது, யூனிவர்சல் செட். உள்ளே வந்து ரெண்டு சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஒரு சர்க்கிள் ஏ பி, அதே மாதிரி குறிச்சிக்கோங்க. பி மைனஸ் ஏ, பி மைனஸ் ஏனா பியிலருந்து ஏவை மைனஸ் பண்ணிக்கணும் சார். அப்போ ஏ என்ற சர்க்கிளை ஃபுல்லாக நீங்கள் கையை வச்சு மறைச்சிக்கோங்க. மறைச்சிக்கிட்டு ரிமைனிங் வந்து பியில் இருக்கிற எலமெண்ட்டை மட்டும் ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஒன்று ஏவில் இருக்க எலமெண்ட்டை மட்டும் ஷேர் பண்ணுவீங்க, பியை விட்டுருவீங்க. நெக்ஸ்ட்டு பியில் இருக்க எலமெண்ட்டை மட்டும் ஷேர் பண்ணுவீங்க, ஏ என்ற விட்டுருவீங்க. இப்போ என்ன பண்ணணும், இப்போ டோட்டலாக சேர்த்து மொத்தமாக கண்டுபிடிக்கணும் சார். தேர்ட் டயக்ராம் ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ, அதுதான் வந்து ஏ டெல்டா பியோட ஆன்சர். ஃபோர் தேர்ட் டயக்ராம், சர்க்கிள் போட்டுக்கோ, ரெக்டாங்கிள் போட்டுக்கோங்க. ரெக்டாங்கிளுக்குள்ள ரெண்டு சர்க்கிள் ஏ பின்னு குறிச்சிக்கோங்க. மேலே வந்து ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. அப்படின்னா ஒன்றும் இல்லை சார், ஏ மைனஸ் பியும் பி மைனஸ் ஏவையும் யூனியன், யூனியன் என்னது, ஜாயின் பண்ணி விடணும். இப்போ ஃபஸ்ட் டயக்ராம் வந்து ஏ மைனஸ் பி, அதையும் செகண்ட் டயக்ராம் வந்து பி மைனஸ் ஏ, அதை ரெண்டையும் சேர்த்து எழுதுனா அது வந்து ஏ டெல்டா பி. அப்போ இந்த போர்ஷன் வந்து ஃபஸ்ட் டயக்ராமிலிருந்து தான், இந்த போர்ஷன் வந்து செகண்ட் டயக்ராமிலிருந்து தான், ரெண்டுத்தையும் சேர்த்து பென்சிலால் ட்ரா பண்ணிக்கங்க. இதுக்கு வந்து பென்சில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், பென் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. தெர்ஃபோர் ஏ டெல்டா பி ஈக்குவல்டு, இது தேர்டாக இருக்கிறத விட நம்மளுக்கு தேவையான வென் டயக்ராம்.